மிச்சம் பழமையான ஒரு பில்டிங் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது. உள்ளுக்கும் நிறைய பழமையான விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆரம்ப காலத்தில் உள்ள ஒவ்வொரு மிஷினரிஸையும் ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாக தெளிவாக பார்த்து கொள்ளலாம். அதை விட முக்கியமாக அதோட வரலாறுகள் எல்லாம் எழுதப்பட்டு வச்சுக்குது. ஸோ அதில் பார்த்து படிச்சுக்கொள்ளவும் மேலும் இந்த இடத்துல இந்த தொழிற்சாலையில் சம்பூர்ணமான முழுவதுமான ஒரு அமைப்பு ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. தேயிலை தொழிற்சாலையிட மாதிரி 80 வருடம் பழமையான ஒரு தேயிலை செடி. இதெல்லாம் பண்டைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட கப் ஐட்டங்கள். எங்கே வந்திருக்கிறோம் சென்று பின்னுக்கு போட பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கீங்க. கெண்டி ஹந்தானாவில் அமைப்பெற்றிருக்கிற சிலோன் டீம் மியூசியத்துக்கு தான் வந்திருக்கிறோம். வெளியில் தான் இது கொண்டிருக்கிறோம் என்ட்ரன்ஸ் தண்ணி. ஓகே, அங்கால போயிட்டு டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளுக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்துட்டு வாங்க பார்க்கலாம். போபாமை மிச்சம் பழமையான ஒரு பில்டிங் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்குது. உள்ளுக்கும் நிறைய பழமையான விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. அதை விட பெஸ்ட் இந்த மியூசியம் அமைஞ்சிக்கிற லொக்கேஷன் சுற்றி இயற்கை. வா, செம்ம அழகாக இருக்குது இந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கும் அதை சுற்றி உள்ள இந்த லொக்கேஷனை பார்க்குறதுக்கும். ஓகே கைஸ், டிக்கெட் எடுத்துட்டோம். 200. உள்ளுக்கார் என்ட்ரன்ஸ் எப்படி தான் நிற்குது. இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்குது. ஆரம்ப காலத்தில் தேயிலை தொழிலுக்காக பாவித்த அந்த மிஷினரிஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் புதுப்பிக்கப்பட்டு பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்குது. மியூசியம் உள்ளுக்கும் அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுக்குது. ஆரம்ப காலத்தில் உள்ள ஒவ்வொரு மிஷினரிஸையும் ஒவ்வொரு விஷயங்களையும் அழகாக தெளிவாக பார்த்து கொள்ளலாம். அதை விட முக்கியமாக அதோட வரலாறுகள் எல்லாம் எழுதப்பட்டு வச்சுக்குது. ஸோ அதில் பார்த்து படிச்சுக்கொள்ளவும் மேலும் மொத்தமாக 3 மாடிகளை கொண்ட இந்த மியூசியம் ஆரம்ப காலத்தில் பெரிய ஒரு தேயிலை தொழிற்சாலை ஐந்திக்கணும். அதான் பிற்காலத்தில் இப்படி மியூசியமாக மாற்றப்பட்டு மக்கள் பாவனைக்காக வைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இந்த தொழிற்சாலையில் சம்பூர்ணமான முழுவதுமான ஒரு அமைப்பு ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது. தேயிலை தொழிற்சாலையிட மாதிரி சூப்பராக இருக்குது. ஓகே, கிட்ட போயிட்டு பார்க்கலாம். அழகான ஒரு தொழிற்சாலை மாதிரியை செஞ்சு வச்சுக்கிறாங்க. கிட்ட போயிட்டு பார்க்குறப்போ உண்மையாகவே ஒரு தொழிற்சாலையை பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. மொத்த அமைப்பையும் முழுவதுமாக செஞ்சு வச்சுக்கிறாங்க. இது வந்து ஆரம்ப காலத்தில் தேயிலை நடுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள். தேயிலை செடிகள் நடுறதுக்கு இந்த இடத்துல ஆரம்ப காலத்தில் உள்ள தேயிலை செடிகள் இருக்குது. அதோட பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த இடத்துல. இது மிச்சம் பழமையான ஒரு தேயிலை செடி ஐக்கணும் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்குது. 80 வருடம் பழமையான ஒரு தேயிலை செடி. ஓகே, இப்போ இந்த பழமையான படியால் ஏறி முதலாம் மாடிக்கு போயிட்டு பார்க்கலாம். அங்கே என்ன அமைக்குதுண்டு. இன்னும் இந்த பில்டிங் பழமை மாறாமல் அப்படி ஆயிக்குது. அந்த டைமில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பலகைகளாலே கட்டப்பட்ட படிகள், அந்த பழமையான லிஃப்ட்.
இதெல்லாம் பண்டைய காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட கப் ஐட்டங்கள். மியூசியத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கொண்டிருக்கிறோம். மியூசியம் உள்ளுக்கிருந்து வெளியில் பார்க்குற அந்த வியூ தான் இது. ஓகே காய்ஸ், மியூசியத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்துட்டோம், க்ரௌண்ட் ஃப்ளோரையும் ஃபஸ்ட் ஃப்ளோரையும் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறி கொண்டிருக்கிறோம். செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நிறைய ஓவியங்கள், பண்டைய கால ஓவியங்கள், நிறைய வரலாற்று குறிப்புகள், நிறைய ஆர்டிகல்னு சொல்லிட்டு பார்த்தா விலங்கு மிளக ஒவ்வொரு ரூலில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ பயன்பாட்டில் இருக்கக்கூடிய தேயிலை தொழிற்சாலைகளுக்குள்ளுக்கு போனால் எங்களுக்கு எவ்வளோ அழகான ஒரு நறுமணம், ஸ்மெல் வருமோ அதே மாதிரியான ஒரு நறுமணம் இந்த பழமையான இந்த மியூசியத்துக்குள்ளுக்கும் வருது. டீ டிஸ்பிளே சின்ன சின்ன சல்லடைகளை கொண்டு நிறைய லேயர்ஸ், நிறைய தட்டுகளாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்குது. இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த மாதிரியான அமைப்பில் தான் தேயிலை கொழுந்துகளை பறித்து கொண்டு வந்து இப்படி இதில் வைப்பாங்க. தேர்ட் ஃப்ளோர் வந்தோடனே இப்படி தானிக்குது டீ டெஸ்டிங் யூனிட். உண்மையிலே திரும்ப செல்கிறேன், அந்த நறுமணம் மூக்க தொலைக்குது, செம்மையாகிக்குது. வா, இந்த இடத்துல செங்கற்களை கொண்டு அழகான ஒரு அமைப்பு ஒன்று செய்யப்பட்டு வச்சுக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாக இலங்கைக்கே உரித்தான தேயிலை வகைகள் ஒவ்வொன்றை பார்க்கலாம். ஒவ்வொன்று சப்ரகமாக கெண்டி ஊவா ஓகே. இதில் பார்ப்போம், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல ரெண்டு கப்ஸுக்கு அழகாக ரெடி பண்ணிய வச்சிக்கிறாங்க. இந்த இடத்துல தேயிலைகளை வச்சு அதில் பேர்களை குறிப்பிட்டு அதையும் அப்படியே ரெடி பண்ணி வச்சிக்கிறாங்க. சில்வர் ஓகே காய்ஸ், தேர்ட் ஃப்ளோர் முடிஞ்சு ஃபைனலாக ஃபோர்த் ஃப்ளோர் போக போகிறோம். இதுக்குள்ளுக்கும் நிறைய டீ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், ஃபைனலாக டாப் ஃப்ளோர் வந்துட்டோம், ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த இடத்துல அழகான ஒரு இன்டீரியரில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் டீ சேல்ஸ் சென்டர் இருக்குது. ஓகே காய்ஸ், எங்களுக்கான டீ வந்துடுச்சு. சூப்பரான ஒரு நறுமணம். ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். பா, ஃபஸ்ட் ட்ரை பண்ணினோம், சுகர் போடாமல் சூப்பராக ஆயிக்குது. அந்த டீட நறுமணம், அந்த டீட கலர், பா செம்மை.
மியூசியம் ஆக டாப் ஃப்ளோர்லேருந்து வெளியில் பார்க்குற வியூ தான் இது. ஸ்கேபாய்க்கு ஃபுல்லாக பனிமூட்டம். ஆன ஒரு லொக்கேஷன் எல்லாமே பெற்றிருக்குது. ஓகே காய்ஸ், கெண்டி ஹந்தானில் அமைய பெற்றிருக்கிற சிலோன் டீ மியூசியத்துக்கு வந்து மிச்சம் பெரிய ஒரு டைம் ஒன்றை ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். உண்மையிலே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்துச்சு. இது அமைஞ்சிக்கிற இடம், இதை சுற்றி அமைஞ்சிக்கிற இந்த இயற்கை காட்சிகள், இதுக்குள்ளுக்கு பார்த்த விஷயங்கள் சொல்லிட்டு லைஃப்பில் மறக்காத நிறைய விஷயங்களை எங்களோட லைஃபுக்கு நாங்கள் சேர்த்து கொண்டோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்து ரசிச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் காய்ஸ். அது வரைக்கும் see you. Bye-bye.